புதுவசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சரிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4வது பாதம், அனுஷம் 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்களும் முழு நட்சத்திரங்களாக அமைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு 7வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு அஷ்டம ராகுவாக மாறுறார். 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு கேது மாறுறார். வாக்குஸ்தானத்தில் கேது வரப்போகிறார். சனியும் கேதுவும் அங்கே உட்காந்துருக்காங்க 2வது வீட்டில். அந்த 2வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே தனம், குடும்பம், வாக்கு. தனம்னா பணம், பண வரவு. குடும்பம் அப்படின்னா ஃபேமிலி, அதில் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தை எல்லாமே சேர்றது, உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்காங்க. தினம் குடும்பம் வாக்கு. வாக்குன்னா அதனுடைய உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ், அது செஞ்சிருவேன், அது செஞ்சிருவேன், ஓ பிடிச்சிடும், உனக்காக என்ன வேணால் பண்ணிடுவேங்கிற வேலையெல்லாம் இப்போது நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவேன். அந்த வாக்கே உங்களுக்கு கத்தியாக போயிடும். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, சினிஃபீல் இருந்தாலும் சரி, ஜென்ரலாக எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, வாக்கு வாய்ச்சவடால் இந்த நேரத்தில் உதவாது. ஜென்ரலாக விருச்சிக ராசிகர்கள் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெல். அதனால் ஜென்ரலாக எல்லாமே சொல்லுவாங்க தேல் மாடி கூட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அதிபதி, அந்த ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அவர் வந்து இவங்களுக்கு தாராளமாகவே தன வரவை கொடுப்பார். செவ்வாய் வந்து நிறைய பண வசதிகள்லாம் கொடுப்பார். அதை நாம் தான் வந்து சேர்த்து வச்சுக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் செவ்வாய், செவ்வாய் அனுகூலமாக இருக்கும்போது செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகரும் உங்களுக்கு அதிதே அனுகூலமாக தான் இருப்பார். முருகருடைய அனுகூலம் ஒருத்தர் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அவங்க ஹையஸ்ட்டு மேக்ஸிமம் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விருச்சிக ராசியில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய மனக்குறையை நீங்கள் எப்போவுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே என்ன தான் கவலை இருந்தாலும் வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரியே காட்டிக்குவீங்க. பெற்றோர்கள் பாசம், அதாவது தாய் தகப்பன் மேலே ரொம்ப அருமையான பாசம் உள்ளவர்கள். கேட்ட நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தாயாரை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனைவியர்கள் வந்து, மனைவிமார்கள் வந்து அவங்கள பற்றி தப்பாக சொல்லும்போது தாயாரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏமா அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டாங்க பெரியவங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்குவோமே, அவங்க கொஞ்சம் அடங்கி தான் போகிறேன் என்னங்கிற மாதிரி தான் பேசுவாங்களே, சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களே. கண்டி தாயாரையோ தகப்பனாரையோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த ராசிக்காரர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இறக்க குணம் உண்டு. ஏதாவது யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய முதலாளி விருச்சிக ராசிக்காரனாக தான் இருப்போம். அதே மாதிரி தீவர்கள், அதாவது கெட்ட பேட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். பார்த்து டக்குன்னு தான் சொன்னேன் இல்லைங்களா, முருகர் அதிதேவதையாக வரதுனால தீயவர்கள் நட்பு வந்து இவங்களுக்கு கரெக்டாக வைட் ஆகிடும். தவிர்த்துருவாங்க, வேண்டாம் நகர்ப்பா அப்படின்றவங்க செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பத 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 நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க எதை ஒன்றா செய்வாங்க, அவங்களும் இவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் நட்பை பெற்றவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுக்காக இவங்க என்ன வேணால் செய்வாங்க. தெளிந்த அறிவு இருக்கும், அதாவது கிளியரான மைண்டு. அதில் வந்து விசாக நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் விசாகம், கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், அனுஷம் வந்து சனியோட நட்சத்திரம். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான அதிபதிகளை கொண்ட நட்சத்திரங்கள். அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் மிக மிக அருமையான தெளிந்த அறிவை கொண்டவர்கள். ஆன்மீக நாட்டம் இருக்கும், புதன் இருக்கிறதுனால அங்கே ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி இருக்கும். எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த ட்ரெடிஷன், அந்த ஆன்மீக உணர்வு அவங்க ரத்தத்துலேயே இருக்கும். அதுக்கப்புறம் மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்களோ அதை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லதே செஞ்சு அது எதிராளி தேங்க் பண்ணலை, நன்றி மறந்துட்டாலும் அதை பற்றி இவங்க கேர் பண்ணுறதில்ல. சரி நம்ம பண்ணோம், தேங்க்ஸ் இல்லை, அதனால் என்ன பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மறக்கிற தன்மை உண்டு. ஆனால் சிலர் இவங்க இல்லாத நேரத்தில் புறம் பேசுகிறது இவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை பற்றி இவங்க ஏதோ பேசியிருக்காங்க, தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் மன்னிச்சிருவாங்க.
அதையும் பெருந்தன்மையோடு மன்னிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து திரும்பி இவங்ககிட்டே ஒரு உதவின்னு வந்து நிற்கும்போது, ஓகே நான் பண்ணித்தரேன் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பழிவாங்கிற குணமும் இவங்ககிட்ட உண்டு. அப்படியே சாஃப்டாக இருந்தே விளக்கிடுவாங்க, ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு என்னென்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு உறவினரை விட நண்பர்கள் தான் அதிகம். அந்த நண்பர்களுக்காக இவங்க எது வேணால் செய்வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது நண்பர்களால் சில பிரச்சனைகள் இந்த ராகுகேது பேச்சுகள் வரலாம். ஸோ அதுக்காக இவங்க சோர்ந்து போகிறதில்லை, அதையும் வந்து பிரச்சனைகளை என்ன ஏதுன்னு பார்த்து தீர்த்துருவாங்க. அடுத்தது திருமண முயற்சிகள், அதாவது இந்த ராசி ஆண் பெண்களுக்கு இந்த வருஷ கடைசியில் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில குழப்பங்கள், ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு குடும்பம் அமையுது அப்படின்னா அது கொஞ்சம் சில குழப்பமான விஷயங்களை கொண்டு வரும். அதனால் அந்த குழப்பமாக தவிர்த்துட்டு இவங்க கிளியராக முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இப்போதைக்கு இமீடியட்டாக இந்த திருமணத்துக்கு எஸ் சொல்கிறது, இந்த லவ்வாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு உடனே எஸ் சொல்கிறதுன்றது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி அதுக்கு சரி கல்யாணம் பண்ணி தான் சத்தியரணும், இந்த நேரத்தில் வந்து நல்லா வரணும் அமையுது அப்படின்னா சில பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது, எட்டாம் இடம் மாங்கலிஸ்தானத்தில் ராகு அப்படின்னும்போது அது வந்து சர்வதோஷ கணக்கில் வந்துடும். சர்வதோஷத்தில் இருக்கும்போது அது சில பரிகாரங்கள்லாம் பண்ணால் திருமணம் நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. வீண் செலவை வந்து இந்த நேரத்தில் குறைக்க முடியாது இவங்களால். வீண் செலவுகள் ஆகும், செலவு இழுத்துக்கிட்டே போகும், அதே மாதிரி இன்கமும் குறையும். அப்போது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் அது வந்து அனுபவிச்சு தான் தீரணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இரண்டாம் இடத்துல சனியும் கேதுவும் அசுப கிரகங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன், தன குடும்ப வாக்குஸ்தானம், தனம் தினம்னா பணம், அந்த நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு தீய கிரகங்கள் உட்காரும்பொழுது உங்களுடைய பண வரவு பாதிக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து அதிக செலவு பண்ணுறத குறைச்சிக்கலாம். வெளியில் போகும்போது பெரிய பெரிய அமௌண்ட்டை கையில் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது சேஃபு. கொஞ்சமான அமௌண்ட் எடுத்துகிட்டு போனால் போதும், அதுவே திரும்பி வராது. நீங்கள் எந்த அளவு அமௌண்ட் எடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு தான் பாதி தான் வரும், அது கூட வர்றது கஷ்டம். அந்தளவுக்கு பணம் வந்து வீண் செலவாக வீண் விரயமாக ஆகக்கூடிய நேரம். தேவையற்ற பகை வரும்ன்றான் சார். இந்த நேரத்தில் வந்து அன்வான்டாக சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேஷன்ஸு இவங்களாம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அது வந்து பிரச்சனை இருக்கும். ரெண்டாம் இடத்துல வந்து சனியும் கேதும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான கோபம், கோபத்தால் சூடான வார்த்தைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல், இவங்க வந்து என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் வருது. ராத்திரி நேரத்தில் பயணங்கள், உத்தியோக சம்பந்தமாக போக வேண்டி இருந்தால் அதை தவிர்த்துருங்க. அப்படி போய் தான் தீரணும் அப்படின்னா உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது திருடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. ராத்திரி நேர பயணத்தில் டூ வீலர்லேயோ அல்லது கார்லேயோ போகிறவங்க அதை தவிர்த்துறது நல்லது. போய் தான் ஆகணும் அப்படின்னா கவனச்சிதறல்கள், செல்ஃபோன் பேசுகிறது, பாட்டு போட்டு கேட்டு போகிறது, இந்த மாதிரியான கவனச்சிதறல்களை வச்சிங்கன்னா கொஞ்சம் விபத்துகள், ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால் ராத்திரி நேர பயணங்கள் கூடாது. அந்த ராத்திரி நேர பயணங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகிறது மருத்துவ செலவுகளை குறைக்கும், அவ்வளோதான் சொல்லலாம். அதே மாதிரி கலைஞர்கள், கலைஞர்களுக்கு சவாலான பாத்திரங்கள் அமையும் சார். உங்களுடைய டேலண்ட்டுக்கு சவால் வர்ற மாதிரியான ஒரு ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் சேரப்போகிறது. பழைய பாக்கிகள்லாம் வந்து சேரும், திரும்ப வந்து கேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அதுவும் விரயமாக போகும், அதாவது ஆடம்பர செலவில் அனாவசியமான செலவில் போயிடும். பணப்பற்றாக்குறைங்கிறது மறுபடியும் வந்து சேர்ந்துடும். இந்த ராசியை சேர்ந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமான தயாரிப்புகளை கொஞ்சம் காலம் தள்ளி போடுவது நல்லது. இந்த வருட இறுதியில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணாலோ அதுக்கான முயற்சிகளை இறங்கினாலோ அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் உங்களுக்கு ஜோசியத்தில், அதாவது ஜாதகத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரம்மாண்ட தயாரிப்புகளை தள்ளி போடுறது உங்களுக்கு சேஃப், உங்களுடைய கை காசுக்கு சேஃப். ஒரு சிலருக்கு தகுதியே இருக்காது சார் அது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், அது பெம்பளைங்களாக பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். அது மாதிரி தீய நட்பு தேவையில்லாத அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த மாதிரியான ஒரு உறவுகள்லாம் இந்த நேரத்தில் தவிர்த்துறது உங்களுடைய பர்சுக்கு நல்லது, பணம் விரயமாகாமல் இருக்கும். அடுத்தது
யாரையும் நம்பி எந்த மேட்டரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னால் அவங்க அந்த முயற்சியவே பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் உங்களோடவே இருக்கட்டும். யாரையும் நம்பி கலைத்துறையில் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அதேமாரி கலைத்துறை சேர்ந்த தம்பதிகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இரண்டாம் இடத்துல கேது வரும்போது அங்கே சில பிரச்சனைகள், உங்களுடைய வார்த்தைகள் தடித்து வரலாம், இல்லை அவங்களுடைய வார்த்தைகள் தடித்து வரலாம். அவங்க மனைவி அவங்க வந்து விருச்சிக ராசியில் இருந்து அவங்களுடைய வார்த்தைகள் தடித்து வரும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரிவு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். மிகப்பெரிய பிரிவை வந்து இது தவிர்த்துடும். அதுக்கப்புறம் அரசியல், அரசியல்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பின்தள்ளப்படுவார்கள், மேலிட ஆதரவு குறையும். ஏன் சார் இவ்வளோ பயமுறுத்துறீங்க அப்படின்னா, ரெண்டாம் இட சனி வந்து பிழைக்கக்கூடாது சார். ரெண்டாம் இடத்துல சனி, ஏழரை சனி, ஏழரை சனியுடைய பாதிப்பில் இருக்கீங்க. அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது. 2020 தான் மாறப்போகிறது. ஆனால் 2019 ஃபுல்லாக இருக்கும்போது 2020 பாதி இருக்க போகிறது. அதுக்கப்புறம் தான் சனி போயிடுச்சு. அதனால் ஏழரை சனி பாதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த சனி பகவான் அந்த ஒரு ஜீவனத்தை நிச்சயமாக பாதிப்பார். அதனால் மறைமுக வருமானம் வரும் அரசியலில் வந்து அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. சம்பாத்தியம், மறைமுக சம்பாத்தியம்லாம் வந்து ஒன்றும் சாத்தியம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் மேக்சிமம் இந்த சூழ்ச்சி கூடவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாக நேரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கனவுலேயே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போயிடும். ஸோ மேலிடத்தில் உங்களுடைய ஆதரவு குறையும். உங்களோட பேச்சே உங்களுக்கு கத்தியாக திரும்பும். அதனால் பேசும்போது தலைமையேத்தோ தலைமையை விமர்சனம் பண்ணியோ எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அந்த தலைமைக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். எதிரான உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களையோ அல்லது ஒரு உங்களுடைய ஐடியாஸையோ நீங்கள் மற்றவங்களோட சொல்லும்போது அது நேராக தலைமைக்கு போயிடும். அப்போ உங்களுடைய நிலைமை தலைகழாக மாறிடும். உங்களுடைய பதவிகள்லாம் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சார். அது மீட்டிங்லேயே இருந்தாலும் சரி, அது உங்கள் பக்கத்துலேயே இருக்கவங்கள்ட்ட சரி, உங்கள் வீட்லேயும் சரி, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யாரையும் ஈவன் எதிர்கட்சியாக இருந்தால் கூட சரி, நிலைமைகள் எப்படி ஒன்றா மாறலாம். அதனால் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசாதீங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். அதனால் மேக்சிமம் பேசும்போது நசுக்காகவும் நாகரிகமாகவும் பேசுறது நல்லது. ஏன் சார் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் கேது பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய வாக்கால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த ராகுகேது பயிற்சி தர பயிற்சி தரக்கூடிய ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். அடுத்தது மாணவர்கள் நிதி பற்றாக்குறையால் இவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் பாதிக்கும். பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், இப்போ டாக்டர் படிக்கணும் மாதிரியான ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு நிதி தேவைப்படுது இல்லைங்களா. அதனால் அந்த ஒரு காரணத்தால் இவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் மேல் படிப்பு பாதிக்கும். வெளிநாடு போகிற அந்த ஒரு முயற்சிகளும் தாமதப்படும். அதில் தடை தாமதங்கள் வரலான்றான். நேர்முகத் தேர்வு, இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பை முடிச்சுட்டு நேர்முகத் தேர்வுக்கு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கேள்வி கேட்குறாங்க. அது நம்ம சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ரவுண்ட் ரவுண்டாக போகக்கூடிய அந்த விஷயங்களில் கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க. கடைசி நேரத்தில் இவங்களுக்கு குழப்பம் வந்துடும். அப்படி குழப்பறது தான் அவங்க கேள்வி கேட்குறவங்களுடைய வேலையை, அதை அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அது பெயிலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த நேரம் இவங்க வந்து இந்த பிராணாயாமம், தியானம், யோகா இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது இவங்களுடைய தோல்வியை தடுக்கும். ஸோ அது வந்து மனசளவில் கூட மனசுக்கு உண்டான பயிற்சி. அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாம் இட கேது ரெண்டாம் இட சனியெலாம் ஒன்றுமே பண்ணாது, சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை எங்கேயாவது கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிராணாயாமம், தியானம் இது மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி பார்க்கலாம். கொஞ்சம் நெஞ்ச வளர்ச்சி இல்லை சார், அதில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாணவ பருவத்திலேயே உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் எந்த ராசி எந்த கிரகப்பயிற்சியும் ஒன்றுமே பண்ணார். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருமானம் சம்மந்தப்பட்ட நிதி சம்மந்தப்பட்ட கவலைகள் தான் இதில் இந்த ராகுகேது பயிற்சியில் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைகள் படிப்பும் கவலையை தரும். முதலே சொல்லிட்டோம் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் வந்து அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிப்பை பற்றின கவலையும் இவங்களுக்கு இருக்கும்.
இன்னொன்று என்னென்னா, இந்த ராசி பெண்களுக்கு நெருங்கிய உறவினர்களாலேயே பிரச்சனை வரப்போகிறது. அது யாருன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாலேயே சில பிரச்சனைகள்லாம் இவங்க இந்த வருடம் சந்திக்க வேண்டி வரும். இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி ஓரளவுக்கு இந்த கடுமைகளை குறைக்கலாம். அதாவது பண வரவு இதெல்லாம் வந்து நம்ம பரிகாரங்கள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் வரக்கூடிய சில குரு பயிற்சி, இந்த மாதிரியான ஒரு சில நல்ல கிரகங்களின் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. அதுவும் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ராசிலேயே இருக்குது, விருச்சிகத்திலே இருக்கார் குரு, ஜென்மகுருவாக இருக்கார். ஜென்மகுரு வரும்போது ராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது இப்போ கடகராசிக்கு வந்து குரு பகவான் பேச்சியாக வரும்போது தான் ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ யாரும் ராமர் இல்லை, அந்த பலன்லாம் கிடையாது, அது ராமர் ஜாதகமும் கிடையாது. அதனால் வனத்துக்கு போகிற காட்டுக்கு போகிற ஸ்டேஜெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜென்மகுரு அதுதான் இவ்வளோ பாடுபடுத்துறது. பணம் வர்றது தடங்கள், அந்த முயற்சிகள் தடங்கள் எல்லாமே இந்த ஜென்மகுரு வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மனச்சோர்வை கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அக்டோபருக்கும் என்னமோ சொன்ன அக்டோபரில் வந்து குரு பயிற்சி வரும். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகத்தான ஒரு மாற்றங்கள், இரண்டாம் இடத்துக்கு குரு போகும்போது சூப்பரான ஒரு நிலைகள்லாம் மாறும். அதனால் பொறுமையாக இருங்க. பரிகாரமாக என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி மகராஜபதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் வரும். வைத்தீஸ்வரம் கோயில் போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான அந்த வைத்திய செலவுகள் குறையும். டிசீஸ் அதாவது வியாதிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வராது, பாதிப்புகள் இருக்காது, செலவுகள் மட்டுப்படும். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் முடியாது சார், எங்களுக்கு வந்து அதெல்லாம் டைம் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஜி சிம்பிளாக அருகம்புல் சார், அருகம்புல்லை வாங்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாத்துங்க. விநாயகரை ஒரு 9 தடவை சுற்றுங்க. நமஸ்காரம் பண்ண வேண்டாம், விழுந்து கும்பிட வேண்டாம். விநாயகரை சுற்றினாலே போகும், விழுந்து கும்பிட்டுட்டா பலனெலாம் ஒரு வாங்கிக்கிறதா என்னமோ சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். விநாயகரை சுற்றிட்டு அப்படியே மெயின் சிவன் சன்னதி அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. எவ்ரி அதாவது ஃப்ரைடே ஃப்ரைடே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணினாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகத்தான மாற்றங்கள் வரும்னு சொல்லிக்கிறேன். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.